ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ஹேப்பி பேரண்டிங் நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஒரு சின்ன வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு போடுறேன் இப்போ வந்து பேபிஸ்க்கான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் என்னென்னா பருப்பு போலி இருக்குது இல்லைங்களா அதுதான் செய்ய போகிறேன் அதுக்கு ஆல்ரெடி நான் கோதுமை மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் கடலை பருப்பு அந்த கப்பால் அரைக்கப்பளவு ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சுக்கலாம் ஏதோ ஒரு கப் அளவு வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நீங்கள் அளவும் எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாகவும் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி கொஞ்சமாக தண்ணி அது கரையிற அளவுக்கு போட்டு நல்லா சோடு பண்ணிக்கலாம் இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் ஏன்னா நம்ம வடிகட்டுறதுக்காக தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் வடிகட்டணும் இல்லைங்களா அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச வந்தால் போதும் அதுக்கப்புறம் நான் அதை வ தனியாக வடிகட்டி வச்சுக்கிட்டேன் இந்த கேப்பில் இந்த கடல் பருப்பு வெந்திருந்ததையும் நல்லா மசிச்சுக்கிறேன் திரும்ப அந்த வடிகட்டினதை அதே பாத்திரத்தில் ஊற்றி அதுலேயே அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் பருப்பு நல்லா மசிச்சுக்கோங்க இல்லை உங்கள் பேபி கொஞ்சம் பெரிய பேபி அப்படின்னா ஒரு மிக்சியில் போட்டு ஒரு சுற்ற சுற்றினிங்கன்னா கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் மசிஞ்சதுமாக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒன் இயர் தான் ஆகுது அப்படின்னா நல்லா மசிச்சுக்கோங்க பேஸ்டாட்டமே இப்போ நல்லா திக்காகிற வரையும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் ஏன்னா வெள்ளம் வந்து கரிஞ்சிரும் சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து இருந்தேன் நான் ஆல்ரெடி கோதுமை மாவை பிரசஞ்சு வச்சுருந்தேன் சொன்னிங்களா அதையும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் நம்ம செஞ்சு பூரணமும் ஒரு ரெண்டு பால் அளவுக்கு உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த கோதுமை மாவை நல்லா திரட்டிட்டு கையாலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அளவுக்கு விரியும் நல்லா நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையும் வச்சு தேய்ச்சிக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஆளு பராத்தெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அதை மாதிரி வச்சு நல்லா லேஸாக தேய்ச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும் சான்ஸே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பேபி நான் நினச்சே பார்க்கல அவங்க சாப்பிடுவாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சாஃப்ட் லேயராக வந்துருந்துச்சு நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா தன் சப்பாத்தியை விட இன்னும் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு பேபிக்கு நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ